அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அன்பானவர்களே, 30/4/2020 மாலை மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான வழிபாடு. அன்பானவர்களே, சித்திரை அஷ்டமி அருமையான ஒரு நாள். டாபிக் போகிறதுமா வழக்கமெல்லாம் சொல்கிறது தான். எனக்கு கால் பண்ண வேண்டாம், ஃபோன் பண்ண எடுக்கமா. உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பூஜை பொருட்கள் வேணாலும் முறையாக சாபங்கள் நீக்கி உருவேற்றி அனுப்பி வைக்கப்படும். ஆனந்தொளி.com-இல் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தகவல் கொடுங்க, அனுப்பி. 30/4/2020 சித்திரை அஷ்டமி என்று மாலை இந்த மந்திரத்தை சொன்னால் போதுமானது. சுவாமி காலையிலே சொல்ல வேண்டாமனா, அஷ்டமி அந்த நாளைக்கு, அதாவது 30/4/2020 அஷ்டமி அன்னைக்கு காலையில் நீங்கள் எந்த மந்திர வழிபாடும் செய்ய வேண்டாம். வழக்கம் போல் பூஜையில் தீபமேற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிகளை கும்பிடுங்க. எந்த மந்திரங்களும் நாளை காலை சொல்ல வேண்டாம், அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு, அதனால் அது வேண்டாம். நாளை மாலை மட்டும் நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லி கிருஷ்ண பகவானை வணங்கப் போகின்றோம். நாளை மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் இந்த மந்திரத்தை வடக்கு திசை பார்த்து இந்த மந்திரத்தை 308 முறை சொல்ல வேண்டும். வடக்கு திசை பார்த்து நெய் தீபம், தேங்காய் எண்ணெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வடக்கு திசை பார்த்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன மந்திரம்னா, ஓம் மதுசூதனா போற்றி போற்றி, ஓம் மதுசூதனா போற்றி போற்றி, ஓம் மதுசூதனா போற்றி போற்றி. நாளை மாலை அஷ்டமி என்று, சித்திரை அஷ்டமி என்று கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கிருஷ்ண பரமாத்மாவின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டாம். அன்பானவர்களே, மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆன்மொழி பரவட்டும்.